முதல் கேள்வி பேர் போடும்போது பின்னாடி மம்மி படத்துல வர என்கிரிப்ஷன் மாதிரி அடித்தட்டு மக்கள் வேலை செய்யறத காமிக்கிறதுலயே பார் அஜித் இந்த படத்துல கையில் எடுத்துருக்கிறது தொழிலாளர் பிரச்சனை அப்படின்னு நினைக்க வைக்கிறீங்க. அப்புறம் தலைவர் நடந்து வர சீன், அதுல பின்னாடி ப்ளூ கலர் சோக்கா போட்டுட்டு பல பேர் நடந்து போறாங்க, ஒன்னா ஜெயிலா இருக்கலாம் இல்ல ஏதாச்சும் பெரிய கம்பெனியோட ஃபேக்டரியா இருக்கலாம். அப்புறம் குறி படத்துல வர கோச்சாங்கோ மாதிரி மலேசியாக்காரங்க நிறைய பேர்த்த சுத்தி உட்கார வச்சுக்கிட்டு ஆறுகளை கிஷோர் யாரும் அந்த கம்பாலின்னு கேக்குறாரு. அப்புறம் தலைவரோட சின்ன வயசு காட்சிகள் எல்லாம் காமிக்கிறாங்க. சோ ஒரு கேங்ஸ்டரோட பாஸ்ட் பிரசன்ட் கரண்ட் ட்ரெண்ட்ல அந்த கேங்ஸ்டர் ஆடுற ஆடு புலி ஆட்டம் இதெல்லாம் கதையா இருக்கலாம் அப்படின்னு தோணுது. பட் பார் ரஞ்சித் இதுல தேவையான ட்விஸ்ட் அள்ளி தெளிச்சிருப்பார்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அடுத்து டீசரா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தலைவர் படத்துக்கு உண்டான அந்த மாஸ் காட்சிகள்லாம் இல்லாம தெளிக்க விடுற மூமெண்ட்ல இல்லாம சட்டிலா இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா இது சூப்பர் ஸ்டார் டீசரா இல்ல, பார் ரஞ்சித்தோட டீசரா இருக்கு. ஏன்னா தலைவர்கிட்ட கேத்தே அந்த நடதாங்க வேகமா நடந்து வருது, அதே மெதுவா மாத்தி அண்ணாமலையில வர அப்பா ரஜினிகாந்த் மாதிரி இதுல காமிச்சிருக்காங்க. ஃப்ரீ லைஃப் ஃபவுண்டேஷன்ல தலைவர் வந்து பேட்டி எல்லாம் கொடுக்குறாரு. ராதிகா ஆப்தே அரக்கை நீளத்துக்கு பிளவுஸ் எல்லாம் போட்டு வர்றாங்க. இதெல்லாம் பாக்குறப்போ நம்ம தேதி இன்னும் கொஞ்சம் ப்ரூவ் ஆகுது. கன்ஃபார்ம் ஆகிற சீன் எதுன்னு பாத்தீங்கன்னா, பழைய ஸ்டைல தலைவரோட பேர் போற இடம், பழைய ரஜினியா அதிகம் நடிக்கிறது ஸ்கோப் உள்ள கேரக்டர்ல தலைவரை கொண்டு வரோம்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம டீசரை சட்டிலா வச்சு செஞ்சு காமிச்சிருக்காரு பார் ரஞ்சித். பிஜிஎம் பக்கம் போனோம்னா சந்தோஷ் நாராயணன் அக்மாருக்கு முத்திரையை குறித்தவராக குத்திருக்காரு. ஆனா என்ன ஒரு ஒருத்தம் ஒரு பீட் மட்டும் தான் நமக்கு கேட்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போட்டிருக்கலாம். தலைவர் பேசுற டைலாக் பக்கம் போனோம்னா வழக்கமா அவரோட ஷார்ப் டோன் அது மட்டும் மிஸ் ஆகுதுங்க. சிரமப்பட்டு பேசி இருக்கார், இது கேரக்டருக்காகவா இல்ல உண்மையாவேவா அப்படின்றது தெரியல. சோ ரஜினி ரசிகனா பாக்குறப்போ டீசர் வந்து மாஸ் கொண்டாட்டம் ப்ரோ. ஆனா மொத்த நாட்டையும் கலக்குற ஒரு ஸ்டாரோட டீசரா பாக்குறப்போ எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாம டவுன் பிளே பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது. எப்பவுமே இருக்கிற ட்ரெண்ட் எல்லாம் இல்லாம புதுசா ட்ரெண்ட் உருவாக்குறது தான தலைவர் செயலு. நீங்க நடத்துங்க தலைவரை. பல பேர் கவனிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா கவனிக்காத என்ன மாதிரி சில பேருக்கு ஒரு கொஸ்டின் மேட்ரு டைட்டிலேயே தலைவரோட போட்டோ போட்டிருக்காரு. பாக்குறதுக்கு